இந்திரா கிச்சன்ல இருந்து இந்திரா அம்மா பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடுற ஒரு ஹெல்த்தியான சத்து மாவு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து கேழ்வரகு அரை கிலோ எடுத்துருக்கோங்க. கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம், கேப்பேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து கம்புங்க. கேழ்வரகு அரை கிலோ, கம்பு வந்து 200, 150 கிராம் வெள்ளை சோளம், அரிசி சோளம், கோதுமை வந்து 200, உடச்சகடல 100, பள்ள சோளம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், இது ஒரு 200, பாசிப்பயிர் ஒரு 200, வெள்ளை ஒயிட் சோயா அது ஒரு 200, பாதாம் வந்து 200 கிராம், முந்திரி ஒரு 150 கிராம், 150 கிராம் வேர்க்கடலை, செவ்வரிசி வந்து ஒரு 150 கிராம். அதாவது இது வந்து சிகப்பரிசிங்க, சிகப்பரிசி வந்து ஒரு 200 கிராம், ஏலக்காய் வந்து ஒரு 10 ஏலக்காய், இது வந்து பார்லிங்க, பார்லி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருங்க. கொஞ்சமாக தான் போடணும் பார்லி, 1.5 ஸ்பூன். மொத்தம் 15 பொருள்களுங்க. வாங்க இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுவட்டு பாருங்க பாதாமும். இப்போ வந்து முந்திரியை போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து சேர்த்துட்டோம்னா பூச்சி பிடிக்காது, மணமாகவும் இருக்கும். அப்படி தான் வறுக்கிறது. வறுபட்டுருச்சு, நம்ம கொட்டிடலாம். வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெள்ளை சோளம், இதில் ஒரு காக்கா சோளம்னு வரும், இதை விட பெருசாக அது வாங்காதீங்க. இந்த மாதிரி அரிசி வெள்ளை சோளம் கேளுங்க, அரிசி மாதிரி இருக்கும். ஒருத்தங்க கமாண்டில் கேட்டிருந்தாங்க, அம்மா சத்து மாவு செஞ்சு காமிங்க, குழந்தைங்களும் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரிங்க, அதுக்காக தான் செய்கிறேங்க. வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் வாங்கி கொரியர் மூலமா நாங்கள் அரைச்சி அனுப்பி விடுவோங்க. தேவைப்படுறவங்க கேளுங்க. பாருங்க வெடிக்கிது பாருங்க. இதுதாங்க பக்குவம். இந்த மாதிரி செவந்து வர கரைய விட்டுறாம கிண்டுங்க. இந்த மாதிரி வெடிக்கிற பக்குவம் வரும்போது கொட்டிடுங்க. இதுலேயும் பாப்கார்ன் செய்ய செய்யலாங்க, நல்லா இருக்கும். இதை கொட்டிடலாங்க. இதே மாதிரி எல்லா பொருட்களையும் வறுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கருகாம கொஞ்ச நேரமாக சிவக்க விட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாம் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்க 15 பொருளும் வறுத்தாச்சுங்க. இப்போ இது 2 பொருளும் உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். இது வந்து திணை அரிசிங்க, இது வந்து திணை அரிசி, இது வந்து கருப்பு உளுந்து. இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மொத்தம் 17 பொருளுங்க. இதை வறுத்துட்டு காமிக்கிறேன். கருப்பு உளுந்து வந்து நல்ல எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க, கால்சியம் நிறைய இருக்குது. இதில் இதுவும் கொடுத்துக்கலாம். எல்லாமே வறுத்தாச்சுங்க. மொத்தம் வந்து 17 பொருளுங்க. இது வந்து எல்லாம் ஆற விட்டி திருப்பி ஒரு வாட்டி முரத்தில் போட்டு புடைச்சிட்டு மிஷினில் கொடுத்து நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து நான் எப்படி பாலில் எப்படி காய்ச்சிடுறதுன்னு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் காய்ச்சி சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது. இது அரைச்சிட்டு காமி, இது ஒரு வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாங்க, பூச்சியெல்லாம் விழுகாது. நல்ல ஏர் கண்டினல் டபாவில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா ஒரு வருஷம் இருக்குங்க. இதுக்கு நான் கேரண்டிங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க சொல்கிறேன், எங்கள் பையனை. அந்த நம்பருக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் அரைச்சி உங்களுக்கு பொரியலில் அனுப்பி விட்றேன். அது அரைச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள் சத்து மாவு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தாச்சுங்க. சிறுதானிய சத்து மாவு நல்லா ஆற வச்சாச்சு. ஆற வச்சு இந்த மாதிரி ஏற்கனவே டப்பாவில் கொட்டி வச்சுருக்கேன். எங்களுக்கு இது ஒரு 3-4 மாதம் வருங்க. நாங்கள் 4 பேருக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனில் வந்து 4 பேர் இருந்தால் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மூணு 4
4 ஸ்பூன் போட்டாச்சு 4 டீஸ்பூன் போட்டாச்சு இப்போ வந்து இதல வந்து தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்தி இத வந்து நல்ல ஒரு கஞ்சி பதத்துக்கு காச்சிரணும் கூல் மாதிரி தண்ணியா கூல் மாதிரி காச்சிரணும் நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊத்துறேன் இது வந்து நல்ல கரஞ்சி வச்சு நல்ல கலந்து ஊத்திக்கலாம் கட்டி இல்லாம இந்த மாதிரி கலந்துடுங்க இந்த மாதிரி தண்ணியா கலந்துடுங்க இது வந்து நம்ம கொதிக்க வச்சோம்னா நமக்கு வந்து கட்டி ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம பால் சேக்கணும் அது எப்படினு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அதாவது சிட்டிகை ஒரு ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துங்க இப்போ வாங்க நம்ம அதை அடுப்புல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வச்சு கிண்டலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க கட்டி கட்டுறாங்க இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க சுடு லைட்டாக சூடு சூடாகாக கட்டி போடாமல் இப்படி கிளறிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி கிளறிக்கிட்டே இருங்க பால் ஒரு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்குது பால் காயட்டும் நான் எப்படின்னு காமிக்கிறேன் அது கொதிச்சு திக்னஸ் வர வரைக்கும் நான் காமிக்கிறேன் கொதிக்க இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துச்சு நல்லா திக்னஸ் வந்துச்சுங்க 4 ஸ்பூன் தான் போட்டேன் பாருங்கள் மேல்கொண்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் திக்னஸ் ஆன உடனே மொத்தம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுருணுங்க ஏன்னா மாவில் கொஞ்சம் வெந்தால் தான் வயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது நல்லா கொதித்து நம்ம கூழ் மாதிரி நல்லா கொதித்து வேகணும் டூரில் பிடிக்காம அடுப்பு மட்டும் கொஞ்சம் மீடியமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வெந்துடும் நல்லா வெந்துடுச்சு இப்போ மாவு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன் அது ஊற்றிடலாங்க சூப்பராக இருக்குங்க இது ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க எல்லாருமே நம்ம லேடிஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் லேடிஸும் இதை நல்லா எடுத்துக்கலாங்க கால் வலி இடுப்பு வலி கை வலி எல்லாத்துக்கும் நல்லது மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் நல்லா பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் சாப்பிட்லாங்க நல்லது இது வந்து காலையில் டிஃபன் கூட தேவையில்லைங்க இதை சாப்பிட்டாலே போதும் நம்மளுக்கு இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு இனிப்பு எப்படி சேவையோ அதாவது நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் 1, 2, 3, 4, 5, 5.5 ஸ்பூனுங்க ஒரு ஆளுக்கு 1/2 ஸ்பூன் இந்த டீஸ்பூனில் வந்து சர்க்கரை கணக்கு பண்ணி நான் போட்டிருக்கேன் இப்போ 5.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க இது கொதிக்க வச்சு நான் இறக்கிட்டு டம்ளரில் ஊற்றிட்டு காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் கஞ்சி மாவு வந்து காய்ச்சி முடிச்சாச்சுங்க சூப்பராக வந்திருக்குது இதே அளவுகளோடு செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்